ஸ்ரீராம், இங்க ஜனநாயகத்தின் மீது ஒரு அமைப்பு ரீதியான தாக்குதலை சிபிஐ, இடி, ஐடி மாதிரியான அமைப்புகளை கொண்டு நடத்துகிறார்கள். ஊழல் பற்றி பேசுவதற்கோ சமூக நீதி பற்றி பேசுவதற்கோ பாஜகவுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்களை ராகுல் தற்போது கோவை பரப்புரை கூட்டத்தில் முன் வச்சிருக்கிறாரு. எப்படி பார்க்கறீங்க? அக்னீஸ்வரனுக்கும் சேர்த்து பதில் சொல்லி. கரெக்ட். பல விஷயம் திரு ராகுல் காந்தி பேசியது, 50 வருஷம் நம்மளை கேட்பாங்களேடா என்ன இதெல்லாம், இந்த விஷயத்தெல்லாம் நம்ம 50 வருஷம் நம்ம பண்ணலையே, நம்ம இதையே இப்போ மோடி மேல் அவர்களை போட்டா என்ன நினைப்பாங்க மக்கள்னு அவர் அதெல்லாம் யோசிக்கல. அதானியை உருவாக்கியது திரு ராஜீவ் காந்தி, அது அந்த வாக்கு மூலத்தை கொடுத்தது திரு அதானி. அது திரு ராகுல் காந்தி அவர்கள் கொஞ்சம் படித்து பார்க்க வேண்டும். அவர் வந்து தமிழக கலாச்சாரத்தை பிரதமர் வந்து தவறாக எங்கேயாவது பேசினாரா என்பதை ராகுல் காந்தி சொல்லணும். எங்கேயாவது தமிழக கலாச்சாரத்தை பத்தி பிரதமர் எங்க சொல்லியிருக்காரு? அவர் தவறாக பேசுகிறார் அப்படின்னு அவர் என்ன சொன்னார்? சொல்லிட்டு அவர் பேசுனது எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிருக்கேன். கிளாரிபிகேஷன் குறுக்கிடல, சின்ன கிளாரிபிகேஷன் தான். அவர் என்ன சொன்னார்னா, இங்க வந்து தமிழ் அப்படின்னு பேசுறாரு, இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனா அந்த மொழியை பேசுகிறார், ஆனா வேற டெல்லிக்கு போயிட்டா ஒரே நாடு ஒரே கலாச்சாரம்னு மொழிகளுக்கு எதிராக பன்முகத்தன்மைக்கு எதிராக பேசுகிறார் அப்படின்னு சொன்னார். எங்க வந்து அவர் தமிழ் வெறும் ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் எங்கேயாவது சொல்லியிருக்காரா பிரதமர் மோடி? அப்படி ஒரு பன்முகத்தன்மைக்கு எதிரான புரிதலுங்க, அது உங்களுடைய அரசியல். பிரதமர் சொல்லியிருக்காரா அந்த மாதிரியான பொய்? அது அவர் முற்றிலும் பொய் சொன்னாரு. கலாச்சாரத்தை பத்தி சொன்னாரு. தமிழக கலாச்சாரத்தை அசிங்கப்படுத்தியது ஜெயராம் ரமேஷ். ஜல்லிக்கட்டு ஒரு காட்டு மிராண்டியான விளையாட்டை நிறுத்தியது ஜெயராம் ரமேஷ் 2011 அவர் என்விரான்மெண்ட் இருக்கும் போது. அப்ப எங்க போனார் திரு ராகுல் காந்தி? தமிழக மக்களின் கலாச்சாரத்தை இப்படி கொச்சையாக நாம் பேசலாமா என்று ஜெயராம் ரமேஷ் ஐயா அவர் வந்து கேட்கல. அதுக்கு அவர் பதில் சொல்லணும். அதே மாதிரிதான் அவர் அதானி அதானிங்கிறார். எங்க விழிஞ்சியம் போர்ட் கேரளால உமன் சாண்டி அவருடைய ஓன் காங்கிரஸ் பார்ட்டி டெண்டரே இல்லாம ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு ஏன் விழிஞ்சியம் போட்டு ஏன் ராகுல் காந்தி க்வெஸ்சன் பண்ணல? ஏன் நீங்க அதானி கொடுத்தீங்கன்னு கேட்கல? ஜிவிகே ஏர்போர்ட், மும்பை ஜிவிகே ஏர்போர்ட், அந்த ஜிவிகே நிறுவனம் அவர்கள், எங்களால் இதை சமாளிக்க முடியவில்லை, கடனை கட்ட முடியவில்லை, அதனால் நாங்கள் அதானி நாங்கள் கேட்டும் பணத்தை கொடுத்துதான் அவர் ஏர்போர்ட் வாங்கினாங்கன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க மிரட்டினாங்கன்னு சொன்னா அது உங்களுடைய அரசியலை பாக்குறேன். குறைந்தபட்ச ஆதாரமான விலையை எம் எஸ் சுவாமிநாதன் கமிட்டி எப்ப கொடுத்தது? 2006 கொடுத்தது. நீங்க எவ்வளவு வருஷம் நீங்க கவர்மெண்ட்ல இருந்தீங்க? 2014 வரைக்கும் இருந்தீங்க. என்ன பண்ணிருந்தீங்க? தூங்கிருந்தீங்களா? அன்னைக்கு உங்களுக்கு விவசாயி கண்ணுக்கு தெரியலையா? 50க்கு குறைந்தபட்சம் 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி நாட்டை அப்புறம் கேளுங்க. அவர் பல குற்றச்சாட்டுகள் சொல்றேன். 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி நாட்டை படுகொழியில் தள்ளிவிட்டது அப்படின்னு அடுத்த 10 ஆண்டுகள் மக்கள் பாஜகவுக்கு வாய்ப்பு அளித்தாங்க. அப்போ குழியிலிருந்து நாட்டை மீட்டு கொண்டு வேண்டிய பொறுப்பு பாஜகவுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை செஞ்சிருக்கணும் அப்படிங்கறது. 22 கோடி மக்களை வந்து ஏழ்மையிலிருந்து விளிம்பிலிருந்து வெளியில கொண்டு வந்திருக்கீங்க. 5வது பொருளாதாரம் உலகத்திலே 5வது பொருளாதாரத்தை பிரதமர் எடுத்துன்னு வந்திருக்காருங்க. கோவிடுக்கு அப்புறம் எடுத்துன்னு வந்திருக்காங்க. முதல்ல கோவிட்ல வேக்சினை கண்டுபிடிச்சு தமிழ் நாட்டு மக்களை காப்பாத்தியவர் பிரதமர் மோடி. கோயம்புத்தூருக்கு வேக்சின் கொடுக்காத திமுக வந்து இன்னைக்கு கோயம்புத்தூரை பத்தி பேச வேணாம். அன்னைக்கு அந்த திமுக அன்னைக்கு கோயம்புத்தூர் மக்கள் இருக்காங்க அந்த கோபத்துல. நீங்க வேக்சின் தாண்டி கோயம்புத்தூர் குடுக்கல, ஏன்னா உங்களை அவங்க எலெக்ட் பண்ணலன்னு மறந்துடாது. 6000 கோடி ரூபாய் முதலீடு ஏமாற்றி குஜராத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படினு சொல்றாரு. அன்னைக்கு 8 வழிச்சாலை உங்களுக்கு வேணாம்னு நீங்க விவசாயிகளுக்கு போராடின திமுக இன்னைக்கு 8 வழிச்சாலை வேணும் அடம் பிடிக்கிறாங்க. இன்னைக்கு இதே அதான் நீங்க தமிழ்நாட்டில் ஏர்போர்ட் கட்டும் போது பரந்தூர்ல ஏன் கட்டும் போது ஏன் வாயை திறந்து பேச மாட்டேன்றாங்க? அதானி வேணாம் ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? குறைந்தபட்ச ஆறாவது அந்த எம்எஸ்பி இருக்கீங்களே, யூபி அரசாங்கத்தில் வெறும் 5 கிராப்புக்கு மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு 17 கிராப்புக்கு வந்திருக்கு. யாரால வந்தது? இந்த பிரதமரால வந்தது. மக்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அக்னீஸ்வரன் வைத்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லிருங்க. நம்ம அடுத்து அக்னீஸ்வரன் என்ன சொல்லணும்னா, இந்த போட் பத்தி எல்லாம் பேசுறாருல்ல, 31 வருஷம் நாங்க தமிழ்நாட்டு ஆண்டோம்னு பெருமை பெற்றாருல்ல, ஏங்க ஒரு காவா கட்டலன்னு அவருக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. 31 வருஷம் ஆடிட்டு இன்னும் மெட்ராஸ்ல மெட்ராஸ் மெதக்க விடுற நீங்க பிரதமர் ஏன் வரலன்னு கேட்காதீங்க. அதுக்கு பதில சொல்லுங்க, அப்புறம் நான் பதில் சொல்றேன். திரு கோபண்ணா, இங்க திமுக அதிமுகவுக்கு மாற்று பாஜக தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப
ஆணித்தரமா பேசினாரு திரு அமித்ஷா. பார்த்தோம் முன்னாடி நம்ம ராகுலினுடைய பரப்புரையும் பார்த்தோம். தொடர்ச்சியா குற்றச்சாட்டுகள், பதில் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி மக்கள் மத்தியில எது எடுபடக்கூடிய ஒன்றா இருக்கும். தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னாடி தொடங்கி இந்த வாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 முறை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டு விட்டார். இப்போதுதான் நெல்லையிலும் கோவையிலும் இன்றுதான் ராகுல் காந்தி தன்னுடைய பரப்புரையை தொடங்கி இருக்கிறார். எது அது நம்பிக்கையா, அதீத நம்பிக்கையா இங்க இவ்வளவு நாள் வராமல் இருந்தது? தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து கிட்டத்தட்ட 2004 2024 வரைக்கும், 2014 ஒரு தேர்தல் தவிர அனைத்து தேர்தல்களிலும் திமுக தலைமையில் காங்கிரஸ் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்டுக்கோப்பாக கொள்கை சார்ந்து நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். இப்போ 2024 எங்களை பொறுத்தவரை ஒரு எங்களுக்கு ஒரு தெளிவான கொள்கையும் லட்சியமும் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு கூட்டணியாகவே நீண்ட காலமாக செயல்படுகிறோம். ஆனால் அதிமுக பாஜக இந்த கூட்டணி கடைசி நேரம் வரைக்கும் அதிமுகவுக்கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருந்த கட்சி பாஜக, திரைமறைவு பேரெல்லாம் நல்லா தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டு இப்போ அவங்க கூட்டணி இல்லைன்னு சொன்ன பிறகு, அதற்கு பிறகு கூட பிரதமர் மோடி ஒரு கூட்டத்தில் பேசுகிறப்போ ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் புகழ்ந்தார். இன்னைக்கு அமித்ஷா வந்து அதிமுக ஒரு ஊழல் கட்சின்னு சொல்லி அதே எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் கேவலப்படுத்திட்டார், அசிங்கப்படுத்திட்டார். ஊழல்னு ஊழல்லாம் அது ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் அதுதான், அதிமுகவே ஒரு ஊழல் கட்சின்னா அப்புறம் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் ஒரு ஊழல் பெயர் வழி தான், அப்படி தான் அமித்ஷா சொல்கிறார். ஆக இன்னைக்கு அந்த அளவுக்கு போயிட்டாங்க. ஆக எங்களை பொறுத்தவரை இந்த காம்பினேஷன், தமிழ்நாட்டில் ஒரு காம்பினேஷன் இருக்குது. என்ன காம்பினேஷன்னா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், ராகுல் காந்தி, முக ஸ்டாலின், இந்த காம்பினேஷன் 2021 தேர்தலில் நாங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றோம். 2019 வெற்றி பெற்றோம். 38 இடங்களில் வெற்றி பெற்றோம். மாற்று கருத்து இல்லை. நீங்க தொடர்ச்சியா திமுகவோ காங்கிரஸோ முன் வச்ச விமர்சனம்ங்கிறது அதிமுக பாஜக ஒரு கள்ள கூட்டணியாக தொடர்கிறது அப்படின்னு நீங்க ஏன் இன்னும் பாஜக விமர்சிக்காம இருக்கு, அதிமுக விமர்சிக்காம இருக்குன்னு நீங்க இப்ப ரெண்டு தரப்பும் விமர்சிச்சா அவங்க கேவலப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. இன்னைக்கு அமித்ஷா விமர்சித்திருக்கிறார், இனிமே எடப்பாடி எதிர் வினையாற்ற வேண்டிய பொறுப்பு அவருக்கு. திமுகவுக்கு சொல்லுங்க சார், அது பண்ணுவார். திமுகவும் ஊழல் கட்சி தான் சொன்னார். அதை பத்தி தான் நான் சொல்றேன். இன்னைக்கு ஊழலை பற்றி பேசுவதற்கு இந்தியாவிலேயே ஒரு கட்சிக்கு தகுதி இல்லைன்னா அது பாஜக. சட்டப்பூர்வமாக பணத்தை நன்கொடையாக பெற்று மெகா ஊழல் நடத்தின கட்சி, உச்ச நீதிமன்றத்தாலே தோலுரிக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு பாஜக. அவர்கள் 8,000 கோடி சட்டப்பூர்வமாகவே அந்த ஊழலை செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு அதுக்கு எதுக்கு எப்படி கொடுத்தாங்கன்னு மிக அழகாக தலைவர் ராகுல் காந்தி சொன்னார். தொடக்கத்துல கேட்டேன், தமிழ் பிரதமர் மோடி இதுவரைக்கும் இந்த வாரம் வரைக்கும் 7 முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு, ரோட் ஷோ, பொதுக்கூட்டங்கள், பரப்புரை, வேட்பாளர் அறிமுகம் நிறைய நடத்திட்டாரு. ஆனா ஒரு அதீத நம்பிக்கையின் காரணமாக ராகுல் காந்தி இன்றைக்குத்தான் தமிழ்நாட்டுக்கு வருகிறார், ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டட், நமக்கு வெற்றி உறுதி அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறேன். அந்த மாதிரி மனநிலை இல்ல. எங்கள் கூட்டணியை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் மிக்க, பேராண்மை மிக்க பாஜக எதிர்க்கிற துணிவை பெற்றிருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் 39 தொகுதியில் கிட்டத்தட்ட 34-35 தொகுதி போயிட்டார். ஒரு நாள் தமிழ்நாட்டில் இல்ல, தமிழ்நாட்டில் தலைமை வகிக்கிற திமுக விடம் நீங்க பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்க. கர்நாடகாவுக்கோ தெலுங்கானாவுக்கோ தேசிய தலைவர் கார்கே அவர்கள் தொடர்ச்சியாக பரப்புரை மேற்கொள்கிறார். ஆனா இங்க கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி தேர்தல் பரப்புரை வரைக்கும் எதுக்குமே தமிழ்நாட்டுக்கு வரல அப்படிங்கறது கேள்வி இல்லையா? இல்ல, எங்க கூட்டணியில தலைமை பொறுப்பை ஏற்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தொடர்ந்து பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இன்னைக்கு கோயம்புத்தூர் கூட்டத்தை பார்த்த பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவும் அதிமுகவும் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது என்பதை வந்து இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு எல்லாம் முடிவு பண்ணிடுவாங்க. நீங்க தேர்தல் முடிவு வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி கூட்டத்தை திரட்டக்கூடிய ஆற்றல் இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. காங்கிரஸ் கட்சி பிரதமருக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் ரோட் ஷோல என்ன வருது? பாண்டி பஜார்ல பிரதமர் மோடிக்கு என்ன கூட்டம் வந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். ஜன நெரிசல் அதிகம் உள்ள மிகப்பெரிய வணிக
அந்த பசார்ல அந்த அந்த ரோட் ஷோவை நடத்தினீங்களே, மக்கள் உங்களை புறக்கணிச்சாங்களே, மக்கள் புறக்கணிச்சாங்க, தொலைக்காட்சியிலே சொன்னாங்க பெருத்த ஏமாற்றம் பாஜகவுக்குன்னு தொலைக்காட்சி வர்ணனையாளர்கள்லாம் சொன்னாங்க. நிறைய பேசினா ஆக இந்த தேர்தல் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த கூட்டணி இருக்கிற காரணத்தினாலே ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி, நான் சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல. அந்த வகையில் நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு இவர் ஏன் இப்போ நான் பேசுகிறோம்னா, அதாவது ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒற்றையாட்சி, இதுதான் பாஜக.